பிரபாகர் அவர் வந்து ஆளுநரோட தேர்வா தான் பிரபாகர் இருக்கார் அப்படின்னு எஸ்டிபிஐ வந்து ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கிறாங்க. தவிர அவர் வந்து பாஜகவுக்கு கொஞ்சம் நெருக்கமானவர். அப்படி ஒரு தனிநபர் விமர்சனத்தை வைக்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இல்லை. எஸ்டிபிஐ அப்படி சொன்னாங்கன்னா உளவுத்துறையை வச்சு எதை வச்சு நீங்க அப்படி சொல்றீங்கன்னு விளக்கம் கேட்டு விளக்கம் சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கே தவிர பிரபாகரை பத்தி நான் அந்த மாதிரி எதுவும் நினைக்கல. ஆனால் அவர் ஆட்சியில இந்த ஆட்சி வந்து உள்துறை செயலராக தொடர்ந்த போது கொடநாடு கொலை கொள்ளை வழக்குகள் நடந்த போது அவர் தான் உள்துறை செயலாளர். அவருக்கு தெரியாமல் எதுவுமே நடந்திருக்காது. குறைஞ்சபட்சம் என்ன நடந்துச்சுன்னு அவர் கேட்டாவது தெரிஞ்சிட்டு இருந்திருப்பார். அவர்கிட்ட நீங்க கேட்டீங்களா? கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யாரா இருந்தாலும் தப்ப முடியாது, அவர்களை உள்ளே தள்ளுவேன்னு மேடைக்கு மேடை பேசிய ஸ்டாலின் தன் ஆட்சி வந்த பிறகு தனக்கு நேர் நிர்வாகத்தின் உள்துறைக்கு கீழே இருக்கிற உள்துறை செயலராக பிரபாகரை பக்கத்துல வச்சுக்கிட்டும் கூட அவரை பத்தி நீங்க எதுவுமே கேட்கலையே, அவர்கிட்ட விசாரிச்சிங்களான்ற கேள்வியை நான் கேட்கல, பல அமைச்சர்களே கேட்டாங்க. அந்த ஒரு விமர்சன வளையத்துக்குள்ள பிரபாகர் வந்தா தவிர மற்றபடி ஒரு லஞ்ச ஊழல் பண்ணாரு, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணார் அப்படின்லாம் எந்த விமர்சனமும் வரல. பிஜேபிக்கு அனுசரணையா இருக்கிறார், ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர் அப்படின்லாம் ஆளுநர் ரெஃபர் பண்ணல. அப்படிலாம் நமக்கு ஆதாரம் இல்லாமல் நான் சொல்ல மாட்டேன். ஓகே சார்.